நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. ரெவரன் டாக்டர் ராஜதாஸ் ஜாய் ரேடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏர்லி 80s உங்களுடைய டிரான்ஸ்லேஷனை நான் பர்சனலாக பார்த்துருக்கிறேன். ஐ வாஸ் ஸோ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யுவர் டிரான்ஸ்லேஷன், பர்டிகுலர்லி யுவர் வாய்ஸ். நீங்கள் பாஸ்டராக இருந்தீங்க, இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட் அண்ட் காலேஜில் டீனாக இருந்தீங்க. இது இல்லாமல் உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத சொல்லுங்களேன். ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜில் வந்து நான் அகடமிக் டீனாக வர்றதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காரோனா யூனிவர்சிட்டியில் 14 years ஆண்டுக்காக ஊழியம் செய்ய முடிஞ்சுது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. அப்போ இயேசுவை கண்டுகொண்ட பிறகு மற்றவங்களுக்காக ஐ எம் அ பீப்புள்ஸ் பர்சன், மற்றவங்களோட உட்கார்ந்து அவங்கள புரிந்து கொண்டு எம்பத்தெட்டிக்கலாக லிசன் பண்ணி உதவி செய்ய முடியாமல் கிருபையாண்டு கொடுத்தார். ஸோ நான் காரோனா யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது நான் ரிட்டையர் ஆகும்போது ஆக்சுவலி 7000 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 14 வருஷம் அங்கே இருந்து ஆண்டவருக்காக ஒழிஞ்சி முடியான பெரிய ஒரு தருணத்தை கொடுத்தார். கேஜிஎஃப்ல பாஸ்டராக இருந்தீங்கன்னு ஹெச்பிஐயில் பாஸ்டர்ஸ்க்கு டீச் பண்ணினீங்க. பாஸ்டராக விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்கிறதுக்கும் ஊழியர்களுக்கு போதிப்பதற்கும் என்ன வித்தியாசத்தை பார்த்தீங்க? பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசு குறித்து சொல்கிறது ஒரு அளவு, ரட்சிப்புக்களாக வழிநடத்தக்கூடிய ஒரு அளவு. அதில் வந்து ரட்சிப்புக்களை வந்த பிறகு அந்த ஆத்மாக்களையும் நம்ம வந்து சீஷத்துவத்துக்குள்ளே வழி நடத்தணும், அது ஒரு அளவு. ஆனால் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்களுக்காக அவங்கள ட்ரெயின் பண்ணக்கூடிய காரியம் வரும்போது அதிகமான டெடிக்கேஷன் வேணும். அப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறாரு திமோத்தேக்கு சொல்லும்போது, நீ மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு உன்னை சரியான அளவில் தேவனுக்கு முன்பாக காட்டும்படியாக நீ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படின்னு சொல்கிறார். ஸ்டடி டு ஷோ யுவர் செல்ஃப் அப்ரூவ்ட் அன் டு காட், எ ஒர்க்மேன் ஹூ நீ நாட் பி அஷேம்ட் ரைட்லி டிவைடிங் தி வேர்ட் ஆஃப் காட். இப்போ இந்த ஒரு காரியத்தில், இந்த மாதிரி ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு வந்தவர்களுக்காக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய காரியத்தில் சாதாரணமாக வந்து ஃபஸ்ட்டு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அதுக்கு அடுத்து டிசைப்ளிங். அப்போ நாம் டிசைப்பிள்ஸாக இருந்தால் தான் மற்றவங்களை அந்த சீஷத்துவத்துக்குள்ளாக கொண்டு வர முடியும். ஸோ என்னுடைய அப்ரோச் எல்லாமே, நிறைய சப்ஜெக்ட்ஸ் ஐ ஹவ் பீன் டீச்சிங் ஆஸ் அகடமிக் டீன், ஆனால் அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு குரூப்பில் நான் பேசும்போது கூட இந்த ஒரு ஆங்கிள் எனக்கு இருக்கும், அவங்க சீஷத்துவத்துக்குள் ஆழமாக வரணும், டெடிக்கேஷன் வேணும், ஆண்டவருக்காக பாரம் வேணும், ஆத்ம பாரம் வேணும். இது இருந்தால் தான் அவங்க வந்து உண்மையான போதர்களாக மாற முடியும். அப்புறம் வேதத்தை பொறுத்தளவு நல்லா படிக்க, ஐ மீன் அகடமிக் டீன், அகடமிக் காரியத்திலேருந்து நான் வந்து ஒருபோதும் குறையவே மாட்டேன். ஐ வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் தட் வேல்யூ. இந்த கேள்வி உங்ககிட்ட மாத்திரம்தான் கேட்க முடியும், நீங்கள் பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். மனம் திரும்பின ஒரு விசுவாசி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸ்டு பயிற்சி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொல்லிட்டு அப்படியே அவர்களுக்கு புரிந்து கொண்ட விதத்தில் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா? ரெண்டு காரியத்தை அதில் சொல்ல முடியும். ஒன்று அப்படின்னு சொன்னால், இயேசு நண்புக்குள்ளாக வந்து உறுதியான அளவில் ஆவிக்கிற வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருப்பாங்களானா தேவாவி ஏவர் அளவில் சாட்சி சொல்லலாம். அது வந்து தனித்தாள் ஊழியம், அதாவது பர்சனல் விட்னஸ் என்ற அளவில் சொல்லலாம், அதில் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி சொல்லும்போது எல்லாரும் அதில் ஈடுபடணும். ஆனால் அதே டைமில் தேவனோட வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலோ அல்லது அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலோ ஓரளவுக்கு அடிப்படை ட்ரைனிங் வேணும். ஆனால் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணோட்டம் இருக்குது, பைபிள் காலேஜுக்கு அல்லது ஒரு ஃபார்மல் எஜுகேஷனுக்குன்னு டிவினிட்டிக்கு போகும்போது உங்களுடைய விசுவாசம் கூட சில சமயத்தில் குறைஞ்சிரும், உங்களுடைய வைராக்கியம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பைபிள் காலேஜுக்குள்ளே போன உடனே இந்த காட் ஆஃப் பைபிள் என்று சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், சில சமயத்தில் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்னென்ன? நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, நான் இயேசுன்ற ஊழியத்திற்காக முழுநேர் ஊழியத்திற்கு வந்து 18 வருஷம் பொறுத்த பிறகு தான் ஒரு தியாலஜிக்கல் காலேஜில் என்ட்ரு பண்ணேன். அப்போ நான் என்ட்ரு பண்ணது ஒரு லிபரல் காலேஜ், குருகுல் தியாலஜிக்கல் காலேஜ். அவங்களுடைய டீச்சிங்கே லிபரல். அப்போ நான் வந்து ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையில் விசுவாசத்தில் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஊன்ற கட்டப்பட்டு இருந்ததுனால அங்கே படிக்கக்கூடிய அந்த படிப்பு நிமித்தமாக எனக்கு எந்த ஒரு குறையும் வரலை. ஏன்னா என்னுடைய ஃபெய்த்தை அதை அசைக்க முடியல.
இன்னவே ஐ ஆம் ஹாப்பி தட் ஐ லேர்ன் தோஸ் திங்ஸ். அப்போ இந்த லிபரல் சைடில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் தேவனோட வார்த்தை தெளிவாக கொடுக்க முடியுது. இப்போ அங்கே நான் வந்து ஊழியம் செய்யக்கூடிய படிக்கக்கூடிய அளவில் இருக்கும்போது ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி டாப்பர் தேர். பிடி முடிக்கும்போது எனக்கு வந்து 5 பேப்பர்ஸுக்கு அகாடமிக் எக்ஸலன்ஸ் கிடச்சிது. ஸோ படிப்பு பிரயோனம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஆவிக்கிற வாழ்க்கையில் தேவாவின் உதவி இருந்ததுனால சரியாக நிதானிக்க முடிந்தது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்துருக்குறேன், விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது தடுமாறிடுறாங்க. அப்போ பைபிளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பைபிளை படிக்கக்கூடிய காலத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நீட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சில அளவீடுகள் இருக்குது, ஒரு சில காரியங்களை பின்பற்றணும். அது சரியாக தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் விசுவாசத்தை இழந்துடுறாங்க. அது தப்பு. ஸோ லிபரல் காலேஜில் படிக்கிறதுனால அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அ பர்சன்ஸ் ஃபெய்த் அண்ட் ரியல் மூவிங் ஆன் காட்ஸ் வேர்ட். ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். இன்னவே அது கட்டாயம் தெரியணும். தெரிஞ்சாதான் அதுக்கு அந்த சி ஐ எம் அன் அப்பாலஜிஸ்ட், ஐ டிஃபெண்ட் தி காஸ்பல். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி வரும்போது கூட நான் அது கேட்டபடி தான் கொடுக்க முடியும். அப்போ என்னுடைய கருத்து அப்படின்னா, தியாலஜி மாத்திரம் பார்த்தாது, தேவாவின் அபிஷேகம் வேணும். தியாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க ஆவிக்கிற பாரமே இருக்காது. தட் ஐ வோன்ட் அப்ரூவ் சச் திங்ஸ். தட் இஸ் மை ஸ்டாண்ட். வெறும் அகாடமிக்ஸாக மாத்திரம் அதை பார்த்து எடுக்கக்கூடாது. அகாடமிக்ஸை மாத்திரம் பார்த்துட்டா டிகிரி கிடைக்கும். ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஆத்ம ஆதாயத்துக்கோ சபையை கட்டுறதுக்கோ அதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இதனுடைய பெரிய பிக்சர் தான், கற்றவர்கள் ஸ்டேட்டஸில் உயர்ந்து இருக்கிறவர்கள் பெருசாக ஊழியம் செய்கிறது இல்லை. சாதாரண எளிமையான மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது தாங்கள் ருசித்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கும் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உழைக்கிறாங்க. சமாரியாஸ்திரி அவர்கள் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இன்றைக்கும் அதுதான் நிலவி இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன, நம்முடைய நாட்டுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேறு நம்பிக்கைகளிலிருந்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், நித்திய ஜீவனுக்குரிய அஷூரன்ஸ் கிடச்சிருது, மனம் திரும்பிடுறாங்க. ஆனால் மதம் மாற்றம் அவசியமா? கெசட்டில் போய் பெயர் மாற்றுறதோ? இன்றைக்கு பலர் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க, நானே அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். சிலர் அதுக்கு எதிரி அல்ல, இந்த சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, சிலர் அதை போதிக்கிறதும் இல்லை. உங்களுடைய கண்ணோட்டம் என்னென்ன அதில்? இது ஒரு கரகலான ஒரு கேள்வி. ரெண்டு சைடை பார்க்க முடியும். இயேசுவனுடைய அன்புக்குள்ளாக பூரணமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையான மனம் மாற்றத்தோடு ஆணுடைய பிள்ளைகளாக மாறினவங்க, அவங்க வந்து பேப்டிசம் எடுக்கணுமா பேர் மாற்றணுமான்ற ஒரு கேள்வி. என்னுடைய எம்டிஹெச்சுக்கு ரிசர்ச்சுக்கு நான் இதெல்லாம் பண்ணினேன். அப்போது பேப்டிசம்ன்றது வந்து தேவைதான். பைபிளை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நான் முழுகை வேண்டு ஒரு ஸ்நானம் உண்டுன்றாரு. அப்போ அவருடைய மரண உயிர்த்தெழுதலை சொல்கிறாரு. அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழும்போது எல்லாருக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாயிற்று. அப்போ இயேசுவை விசுவாசத்தோடு பின்பற்றக்கூடியவர்கள் ஆவியில் அந்த ஞான ஸ்நானத்துக்குள் வந்தாயிற்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறாரு, யூ ஆர் பேப்டைஸ்ட் அண்ட் ஹிம் பை தி ஸ்பிரிட் அப்படின்றாரு. ஆவினால் இயேசுவோடு கூட ஞான ஸ்நானம் பெற்றீர்கள். அப்போது மற்ற மதத்திலிருந்து வரக்கூடியவர்கள் உண்மையான மனம் திரும்புதலோடு இயேசு வேணும் அப்படின்றதுனால வருவாங்களானா இந்த பேப்டிஸ்டில் வந்தாயிற்று. ஆனால் இன்னொரு அளவு என்னன்னு சொன்னால், சாட்சின்னு ஒன்று இருக்குது. அப்போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவரை மறுதளிக்கக்கூடாது, அவருக்காக நிற்கணும்னு சொல்கிறாரு. அப்போது உண்மையாக இயேசுனுடைய ரட்சிப்புகளை வந்தவர்கள் தேவாவினால் ஏவப்பட்டு இந்த ஒரு பேப்டிஸ்டில் போனாங்களான்னா தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சில சபைகள் என்ன நடக்குதுன்னா, பேப்டிஸ்ட் எடுக்க கம்பல் பண்ணுறாங்க. அது நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன், அவங்கள்ட்ட விட்டுடலாம். நான் பண்ணின ரிசர்ச்சில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், ஒரு 98% அவங்களோட பேரே லெட்ஜரில் மாற்றலை. சபைக்கு வரும்போது வேறு கிறிஸ்டியன் நேம் இருக்கலாம், தட் இஸ் எ ஸ்டேட்டஸ் கோ. ஸோ இந்த மாதிரி காரியங்களில் ஒரு சபைன்ற அளவில் கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அவர் ஒரு மத தலைவரும் இல்லை, கலாச்சாரத்தையும் அவர் மாற்றலை. அப்போது பர்சனல் சேவியர், சொந்த இரட்சகர் என்று சொல்லும் பொழுது தங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய ஒரு பர்சனல் ஃபெலோஷிப் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக போய் பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாமா? வெல், இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, தேவாவியின் வழிநடத்தலுக்குள்ளாக அந்த விசுவாசிகள் இருக்கணும். இன்னொரு பாயிண்ட், இவங்க வந்து வெளிப்படையாக தாங்கள் இயேசுனுடைய பிள்ளைகளின்னு சொல்லி ஞானஸ்நானத்தின் மூலமாக அறிக்கேட்டு வெளியே வரும்போது, இப்போது கலாச்சாரம் இருக்குது, கல்ச்சர் இருக்குது, ஒரு சில கல்ச்சுரல் ஹேபிட்ஸு எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்குமானா தே ஹேவ் டு டேக் எ ஸ்டாண்ட். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக இருக்கக்கூடிய தவறான கலாச்சாரத்தின் காரியங்களில் ஈடுபடக்கூடாது.
அவங்களுக்குள்ள ஒரு சில சமயத்தில் குத்தாமல் இருக்கலாம். ஆனால் அதே டைமில் நம்ம தேவாவின் அனலுக்குள்ள அவங்க இருக்கும்போது ஆவியான ஏவி வெளியே வந்தாங்களான்னா பிரச்சனை வந்தால் கூட அவங்க தாங்க முடியும், இயேசுவுக்காக பாட அனுபவிக்க முடியும். பட் சபைன்ற அளவில் பார்க்கும்போது இந்த காரியத்தில் யாரையும் வற்புறுத்தக்கூடாது, வற்புறுத்துற தப்பு. ஓகே, இல்லைன்னா இது ஒரு செல்ஃப் ரைச்சஸ் குரூப் மாதிரி, ஒரு பியூரிட்டன்ஸ் மாதிரி, ஒரு மனுஷீகத்தில் செய்கிற பல விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு நிற்க மாட்டேன்து. ஒரு மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று பைபிள் சொல்லுது. மனுஷருக்கு பயந்து ஆலோசனை கேட்டு முடிவெடுத்த பலர் சில ஆண்டுகள் கழித்து அந்த மனுஷன் மேல் அந்த பயம் போன உடனே அவங்க பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ஸோ ஆண்டவராய் கிரியை செய்கிறதற்கு அனுமதிக்கிறது நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய மனம் திரும்புதலை பற்றி நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எப்படி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, மனம் திரும்பினீங்க, சுருக்கமாக உங்களுடைய அனுபவத்தில் இருந்து சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. வேதத்தின் அடிப்படையில் டாக்டர் ராஜதாஸ் அவர்கள் கொடுத்த பதில்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் ஜாய் ரேடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.